ஓம் ஸ்ரீகாந்தத்ருஹிணோபமன்யுதபனஸ்கந்தேந்திரநந்த்யாதயஹ பிராச்சீனோ குரவோபி யஸ்ய கருணாலேஷாத் கதா கௌரவம் தம் சர்வாதிகுரும் மனோஜ்ஞ வபுஷம் மந்தஸ்மிதாலங்கிருதம் சின்முத்ராங்கித முத்ரபாணிநளினம் சித்தே சிவம் குர்மகே. நமஸ்ததசே நமஸ்ததசஸ்பதயே நமஸ்ஸகீனாம் புரோகாணாம் சக்ஷுஷே நமோதிவே நம பிருதிவே நமஹ. சங்கரா தொலைக்காட்சி நேயர்களுக்கு நமஸ்காரம். லலிதா சகஸ்ரநாமம் சிந்தித்து கொண்டிருக்கிறேன். 807வது நாமாவளி. பரந்தாம பரஞ்சோதிஹி பரந்தாம, அதாவது ஒரு காவியம். அந்த காவியத்தில் நாரதருடைய வருகையை பற்றி ஒரு ஸ்லோகம் சொல்கிறது. அந்த ஸ்லோகம் தான் எனக்கு ஞாபகம் வருது. நாரதர் பூலோகத்தில் கிருஷ்ணனை பார்க்க வராராம். அப்படி வரும்போது கீழேந்து பார்க்கும்போது தான் அந்த ஜோதி எப்படி தெரியும். தாமம்னா ஒளி. இப்போ இதுக்கு முன்னாடி ஜோதியை பற்றி பேசணும். அது பரஞ்சோதி, இது பரந்தாமம். பரஞ்சோதியை உள்ளுக்குள்ளே பார்க்கணும், பரந்தாமத்தை வெளியில் பார்க்கணும். வெளியில் பார்த்தா அதே ஜோதி, உள்ளுக்குள்ளே பார்க்க வேண்டிய அதே ஜோதியை வெளியில் பார்த்தா பரந்தாம். அதுக்காக தான் அந்த புராணத்தை ஞாபகப்படுத்துகிறேன். அதாவது என்னென்னா, கிருஷ்ண பரமாத்மா கீழே இருக்கார், அவரை பார்க்குறதுக்கு நாரதர் வர்றார். அப்படி வர்றது எப்படி இருக்கான், கீழேந்து சில ஞானிகள் பார்க்குறான். நாரதர் வர்றது எப்படி இருக்குது அப்படின்னா, ஏதோ ஒரு ஒளி மேலேருந்து அப்படியே கீழே வரதே அப்படின்னு பார்த்துருந்தாலாம். அதை பார்க்கும்போது யோசிச்சா, ஏதாவது விண்கற்களாக இருக்குமோ அப்படின்னு முதல்ல நினச்சாலாம். ஏதோ ஒரு எரிகள் மேலேருந்து பூமியை நோக்கி வரதா அப்படின்னு யோசிச்சுருக்கா அந்த காலத்தில். அப்போ எந்த அளவுக்கு ஜோதிஷ சாஸ்திரம் தெரிஞ்சவாளாக இருப்பா பார்த்துக்கோ. அதுக்கப்புறம் யோசிச்சா, சூரியன் மாதிரி பிரகாசமாக இருக்குது, ஒரு ஒரு வேளை சூரியனாக இருக்குமோ அப்படின்னா, அது வந்து குறுக்கல்ல போகும். சூரியன் வந்து கிழக்குலேருந்து மேற்கு வரைக்கும் குறுக்கால் போகும், அப்படி தானே. இது கீழ் நோக்கி வர்றதேன்னு யோசித்தாலாம். அந்த ஒளி கீழ் நோக்கி வர்றதேன்னு யோசித்தோடனே, முதல்ல எரிகளாக இருக்குமோன்னு யோசித்தோம், தெய்வத்தையாக இருக்குமோன்னா, அதுக்கப்புறம் சூரியனாக இருக்குமோன்னு நினச்சோம், அது இல்லை, குறுக்க போகிறதுனால இல்லை. ஒரு பெரிய ஒளி கற்றையாக இருக்குமோ அப்படின்னா, ஒளிக்கட்டின நெருப்பாக இருக்குமோ அப்படின்னு யோசிச்சா, அது நாலா பக்கமும் பிரகாசமாக இருக்கான். நெருப்பு மேல் நோக்கி தான் எரியும், சூரியன் குறுக்க தான் போகும். ரெண்டுமே ஒளிப்பொருள் தான். ஆனால் தாம விசாரி சர்வதான்னு சொல்கிறான். ரொம்ப அழகாக இருக்கும் அந்த வாக்கியம். என்னென்னா, எங்கே பார்த்தாலும் அந்த ஒளி தெரியறதான். நாலா பக்கமும் ஒளி சமமாக பிரகாசமாக இருக்கான், மேல் நோக்கியே தான் தெரியலையா. அதனால் தாமம்னு சொல்கிறேன், பரந்தாம அப்படின். அது யாருன்னு கிட்டே வந்தோடனே, கொஞ்சம் கொஞ்சமாக கழிச்சு கிட்டே வந்தோடனே யாருன்னு பார்த்தா நாரதர்னு தெரியும். அப்படிப்பட்ட ஆத்ம ஞானிகள் உள்ளிலிருந்து வெளிப்படுகிற பண்பிற்கு பரந்தாமம்னு பேர். அது வெளியில் உள்ளவாளுக்கு புலப்படும் வண்ணம் மிகுதி அதிகம். அந்த அதிக பண்பை தான் தாமம்னு சொல்லணும். ஜோதியினுடைய அதிக பண்பு, ஞானத்தினுடைய மிகுதி பண்பை தான் தியானம்னு சொல்லணும். ஞானசம்பந்தர் மாதிரி ஞானம், அம்பாலே சாட்சாத் அம்பாலே பாலை கொடுத்து உள்ளுக்குள்ளே சிவஞானத்தை ஊட்டி விட்டா, அது அப்படியே பாலா கொட்டுறது. பாலரா வாயன் அப்படின்னு பேர். சுரண்டர் பாரர் மாட்டுக்கு தேவாரம். அந்த மாதிரி அருளின் மிகுதி நாரதருக்கு. சதாசர்வ காலமும் நமோ நாராயணாயன் சொல்லின்னு இருந்தால் அந்த நாமாவளி என்ன பண்ணும். சாக்ஷாத் மகாவிஷ்ணு அப்படியே உடம்புல ஆவிர்வாகம் பண்ணது, அப்படியே சொல்லி 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 அப்படியே பிரகாசம். அதுதான் தாமம். அப்போ அடுத்த வாளுக்கும் அது கிடைக்கும்படியே ஆகிடும். எவ்வளோ தான் சாப்பிடுவீங்க, நம்மக்கிட்ட நிறையா உணவு இருக்குது, எவ்வளோ சாப்பிடணும், ஓரளவு தானே சாப்பிடலாம். அது தாண்டியும் உணவு அடுத்த வாழ் தான் கொடுக்கணும். அந்த மாதிரி அருள் வல்லார்கள், நயன்மார்களாக இருக்கட்டும், ஆழ்வார்களாக இருக்கட்டும், பக்தர்களாக இருக்கட்டும், அவள்லாம் சில பேர் ரொம்ப ஞானத்தை அடைஞ்சிருவாள். அந்த அம்பாளுடைய அனுகிரகத்தையோ இல்லை மற்ற தேவதையினுடைய அனுகிரகத்தையோ மிஞ்சி வரும்போது அடுத்த ஆள் கொடுப்பா.
வெளியில் வரும். அப்படி பொங்கி வெளிவருகிற பண்பு தான் அருளின் மிகுதி பண்பு தான் தாமம், பரந்தாமங்கிறது. அந்த மாதிரி ஒரு ஒளியை தான் இந்த இடத்துல அம்பாள் அப்படி இருக்கா அப்படின்னு சொல்கிறது. சமீப காலத்தில் ஒரு செவி வழி செய்தி, ஒரு 300 வருஷத்துக்கு முன்னாடி இருக்குன்னு வச்சுங்களேன். ஒரு சன்னியாசி நடந்து போயிட்டுருக்கார். அவர் என்ன நினச்சின்னு போகிறாருன்னா, காஷாயம் வாங்கிட்டா நடந்துகிட்டே இருப்பாவெல்லாம், ஒரு நகரத்தில் 5 நாள் தங்கலாம், அதுக்கு மேலே நகரம் பெரிய இடமா இருக்கிறதுனால. மற்ற இடத்துலலாம் ஒரு கிராமத்தில் ஒரு ராத்திரி கூட தங்க மாட்டான். இப்படி பயணிக்கிறாளே போயிட்டே இருப்பாளே, காலில் செருப்பு போட்டு நடந்துகிட்டே இருப்பாவா. அந்த மாதிரி சன்னியாசம் வாங்கிட்டு நடந்துகிட்டே இருக்கார் ஒருத்தர். அப்படி நடந்துகிட்டே இருக்கும்போது அவள் எதுக்காக பயணம் பண்ணுறான்னு அவளுக்கு ஒரு லட்சியம் வேணுமோ இல்லையோ. இந்த ஆத்ம ஞானத்தை அடைவது எப்போது, எனக்கு அனுகிரகம் பண்ணுற சாமி எங்கே இருக்குது, எனக்கு சொல்லக்கூடிய குரு யார், எனக்கு எதுவுமே தெரியாது, நான் எல்லாத்தையும் திறந்துட்டேன். அதனால் முதல்ல கொஞ்ச நாள் காஷாயம் கொடுத்து பரதேசின்னு பட்டம் கொடுப்பா. பரதேசினா போயிட்டே இருக்கணும், தேசம் போயிட்டு தேசம் தேசமாக போகணும். அந்த காலத்தில் தேசம் நாடு 56 தேசம் இருக்கிறதா சொன்னால், அதனால் அப்படி சொல்லியிருக்கா. தேசினா உபதேசம் பண்ணுறதுன்னு ஒரு அர்த்தம் உண்டு, அதுக்கு பல அர்த்தம் இருக்குது. நான் இப்போ பரந்தாமகா அப்படிங்கிற விஷயம் அந்த சன்னியாசியை வச்சு புரிய வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறேன். அவர் அப்படி நடந்து போயிட்டே இருந்திருக்கார், கோயில்கள்லாம் தரிசனம் பண்ணியிருக்கார், தீர்த்தங்கள்லாம் ஆடியிருக்கார், சலைச்சு போயிட்டார். இவ்வளவு தீர்த்தம் ஆடியும் இவ்வளவு கோயில் தரிசனம் பண்ணியும் எனது உள்ளம் ஒரு தெளிவை, ஒரு அமைதியை, ஒரு ஆனந்தத்தை பெறவில்லை. எனக்கும் எந்த லட்சியமும் இல்லை. யோசிச்சு பாருங்க, எனக்கும் எந்த லட்சியமும் இல்லை, இன்னும் எவ்வளவு காலம் இந்த யாக்கையை வச்சு நடந்து போயிட்டே இருக்க போகிறோம் அப்படின்னு ஒரு நெடிய பயணம், ஒரு இருள், அடர்ந்த இருள். அப்போல்லாம் இந்த மாதிரி இந்த ஆங்கிலத்தில் சொல்கிறாலே நேஷனல் ஹைவேஸ், தேசிய நெடுஞ்சாலைகள், அதெல்லாம் கிடையாது. எந்த இடத்துல காடு இருக்கோ, எந்த இடத்துல மேடு இருக்கோ, வழியெல்லாம் இந்த மாதிரி தெளிவாலாம் இருக்காது. பெரும்பாலும் வந்து படகை தான் பயன்படுத்துவா, அது நதியை வழியாக வச்சுப்பான் ரொம்ப தூரத்துக்கு போகிறதுக்கு. அதுவும் எதிர் திசையில் போகிறது கஷ்டமாக இருக்கும். நதியில் நதி எந்த பக்கம் ஓடுறதோ அந்த பக்கம் போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அந்த மாதிரி போயிட்டே இருப்பா. அப்படி போயிட்டே இருந்தவருக்கு அந்த அடர்ந்த இருட்டில் பிரகாசமாக ஒரு ஜோதி தெரிகிறது தான். ஆஹா, அவர் என்ன நினச்சிக்கிறாரு, யாரோ இரவு நேரம் சரி அந்த இடத்துக்கு போனால் ஏதாவது சாப்பாடு கிடைக்கும், அதை சாப்பிட்டுட்டு அடுத்த நாள் தங்கிட்டு போவான். சரி அங்கங்கே தங்குவா, அங்கங்கே சாப்பிடுவா, பிச்சை எடுத்து சாப்பிட்டுக்குவா, அப்படியே போயிட்டே இருப்பான். இந்த அப்படி போகும்போது அந்த ஒளியை பார்க்குறாரு. அந்த ஒளியை கிட்ட போக 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 கடைசியில் பார்த்தா அது வீடாக இருக்கும், இல்லை வந்து யாராவது விழா, அந்த காலத்தில் தீ மூட்டி விழா கொண்டாடுற வழக்கம்லாம் இருக்குது, அதனால் தீ தெரியறதா ஒளி தெரியறதான்னு பார்த்துட்டு கிட்ட போகிறார். அந்த இடத்துல ஒன்றுமே இல்லை, அந்த இடம் அப்படியே மறைஞ்சி போகிறது. அந்த ஜோதி கிட்ட போனோம் மறைஞ்சி போச்சு. ஆஹா, இவ்வளவு வரைக்கும் எனக்கு வழிகாட்டி மறைச்சிட்டியே, நீ எங்கே இருக்க அப்படின்னு சொல்லி கதறி அழறார். அப்படியே அதே இடத்துல அயர்ந்து தூங்குறார். அந்த இடம் ஒரு பெரிய குருநாதருடைய சமாதி. நீ இங்கே இரு, இந்த இடத்துல இருந்து உனக்கு நான் எல்லா ஆசீர்வாதமும் பண்ணுறேன்னு சொல். அந்த மாதிரி ஒளி என்பது ஞானியர்களுக்கு விளங்கும், புறத்திலே இருந்து விளங்கும், சமாதியின் கண் விளங்கும், அறிவுற்ற பொருள்களிலிருந்து தோன்றுகிற பண்பு தாமம்னு பேர். அவர் அதே இடத்துல ஒரு மிகப்பெரிய கோயிலை கட்டி மட ஆலயங்கள்லாம் கட்டியிருக்கார். அந்த குருநாதருக்கு ஒரு ஆத்ம ஞானி இறந்திருக்கான், அவன் வந்து ஜோதி ஸ்வரூபத்தில் அடுத்த வாழை தேடி அலைவாளுக்கு நீ கவலைப்படாத, நான் இங்கேயே இருந்து உனக்கு எல்லாத்தையும் நான் சொல்கிறேன். அப்படி ஒரு மடத்தோட கதை சொல்கிறான். எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, அந்த மாதிரி தோன்றக்கூடிய ஜோதி தான் பரந்தாமகா. அதனால தான் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா மடாலயங்கள்லாம் தனித்தனியாக சமாதியினுடைய சன்னியாசியினுடைய உடம்பை அப்படியே வச்சு சமாதி பண்ணியிருப்பான். அந்த இடங்கள்லாம் இந்த தாமம் தோன்றும், இந்த பரந்தாமம் தோன்றும். நம்ம உட்கார்ந்து எந்த ஜபம் பண்ணினாலும் சரி, ஜபத்துக்கு சித்தி பண்ணிக்கணுன்னா பக்கத்தில் ஞானிகளுடைய சமாதி இருக்கோ இல்லையோ அதில் உட்கார்ந்து ஜபம் பண்ணினால் அவ்வளோது க்ஷேமம்னு சொல்கிறான். நதிக்கரையில் உட்காந்து பண்ணுறது, அந்தணர்கள் வீட்டில் உட்காந்து பண்ணுறது, குருவனுடைய கிரகத்தில் பண்ணுறது, அதுக்கு தகுந்த மாதிரி அந்த பலனுடைய அந்த ஜபத்தினுடைய ஆவர்த்தியினுடைய பலன் அதிகமாகும். அந்த மாதிரி பரந்தாமகா அந்த ஒளி அடிவோம்.
அப்போ அவருடைய வாழ்க்கை அப்படியே நிறைவுற்றது. அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி, அதெல்லாம் சரி, இந்த பரந்தாம அப்படிங்கிறது சன்னியாசிக்கு எனக்கு என்ன, ஏதோ ஒரு ஒளியை காட்டட்டும், நான் பரந்தாமா அப்படின்னு சொல்லி ஞாபகம் சொல்லிகிட்டே இருந்தேன், பரந்தாம பரந்தாம அப்படின்னு நான் சொல்கிறேன். எனக்கு என்ன பலன்னா ஞாபக சக்தி, பல்துறை அறிவு, ஞாபக சக்தி. ஒன்று படிச்சுட்டா அப்படியே மறக்க மறக்காது, இந்த நாமாவளி சொல்லிகிட்டே இருந்தா. அது மாதிரி பல்துறை திறமை, அதாவது ஒரு துறையில் தான் ஒருத்தர் ரொம்ப புத்திசாலியாக இருப்பாள், எல்லா துறையிலும் இருக்க மாட்டான். அதுமாதிரி ஒன்றுக்கு மேற்பட்ட துறைகளிலே திறமைசாலியாக விளங்குவதற்கு இந்த நாமாவளியை குறிப்பிட்ட பீஜத்தோடு நாம் சொன்னோம்னா, இந்த பரந்தாமா அது மாதிரி வெறும் ஒளி, அந்த அம்பாளுக்கு வந்து வடிவம்லாம் இல்லை, ஒரு ஒளியாக நினச்சின்னு சொன்னோம்னா சமஸ்த பலனையும் இந்த இடத்துல, அதாவது ஞாபக சக்தியையும் அந்த பல்துறை திறமையும் நமக்கு வழங்கக்கூடிய அற்புத நாமாவளி சொல்லி பயன்பெறுவோமாக. அயம் தர்மஹா உத்தரோத்தர அபிவிருத்தி ரஸ்தூ.